achieve your perpetual health as you traverse the valley of life. May you have enough happiness to keep you sane. May you have enough strength to keep you strong. May you have enough success to keep you bigger. May you have enough faith to draw closer to God. May you have enough determination to make each day a better day. Now, let us partake the meal of love as the Sujiti offer is offered. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி மின்னரசன் ஒரு பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பின்னரசன் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்துக் கொள்பவரே மின்னரசன் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் பணியாளர் ஜோசப் செங்கோல் கைவிடி அவர்களே, மூக்கையூர் பங்கு பணியாளர் அருள் தந்தை தாமஸ் பரிபாலன் அவர்களே, இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய ரோச்மா நகர் பங்கு பணியாளர் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களே, இளையான்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியிலே சகோதரிகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய சாயல்குடி சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இளங்காலை பொழுதிலே சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு விட்டு கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதல் நாள். அதே போல இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் தலைவெள்ளி. இந்த இனிய நாளில் நம்முடைய அருள் சகோதரி லிட்டி அவர்கள் தங்களது நாம விழாவை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். எனவே அருள் சகோதரி லிட்டி அவர்களுக்கு கரகோசை மூலம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்று திருச்சபையானது குழந்தை தரசம்மாளுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. குழந்தை தரசம்மாள் அப்படின்னா நமக்கு முதன் முதலாக நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்ன? மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலி. மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலி என்றால் இந்த குழந்தை தரசம்மாள் தான். எனவே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி என்ன நற்செய்தி? சாதாரண நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிட்ட போய் யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? இல்லை, இமயமலை தான் பெருசு, அல்லது தொட்டப்பட்ட மலை தான் பெருசு, அல்லது எவரெஸ்ட் சிகரம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம்? சீடர்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கலாம், அல்லது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? யார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது அருள் சகோதரி முன்னுரைகளை ஆங்கிலத்திலே முன்னுரை வாசித்ததைப் போல நீங்கள் நல்லா படித்து பேசினா கூட நீங்கள்லாம் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு? சாதாரண இந்த சின்ன குழந்தை உட்கார்ந்திருப்பதைப் போல, இந்த சின்னஞ்சிறிய குழந்தைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பின்னரசிலே நீங்கள் நுழைய முடியாது. எனவே சின்னஞ்சிறிய இந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள் என்று சீடர்கள் போட்டா போட்டி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு இந்த சிறுவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுகிறாரு? இந்த சிறு குழந்தைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். இந்த சிறு குழந்தைகளைப் போல, அவருடைய எண்ணத்தைப் போல, அவருடைய சிந்தனையைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தமது அன்பு சீடர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு அறிவுரையை நமக்கு கொடுக்கிறார்.
அதே போல இன்றைக்கு உள்ள சாதாரண வாசகம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தரசம்மாளுடைய திருவிழா வாசகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தமது அன்பு சீடர்களை அனுப்புகிறார். அப்ப அனுப்பையில மூன்று அறிவுரையை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். முதல் அறிவுரை என்ன சொல்றாருனா, எப்படி குழந்தை தரசம்மாள் மறைபுறப்பு நாடுகளின் பாதுகாவலியாக இருப்பதை போல தமது அன்பு சீடர்களுக்கு நீங்களும் ஒரு மறைபுறப்பு போதனையாளர் என்று சொல்லி தமது அன்பு சீடர்களுக்கு மூன்று சிந்தனையை கொடுக்கிறார். ஒண்ணு, ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்ல என்ன சொல்றாரு, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதுதான் முதல்ல சொல்லக்கூடிய இறை வார்த்தை. அப்ப ஓநாயு ஆட்டுக்குட்டியும் ஒத்து போகுமா? ஒத்து போக, எப்படா கடிச்சு உதறலாம், எப்படா கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஓநாய் என்ன பண்ண, ஆட்டுக்குட்டிய தங்கணம் கட்டி கொண்டு இருக்கும். அதே போல நீங்கள் எல்லாரும் மறைபரப்பினுடைய தூதுவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த ஓநாய்களைப் போல பல்வேறு துன்பம் துயர். இன்னைக்கு திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கூட நாம் எப்படிப்பட்ட சவாலை சந்தித்தோம், என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியும். எனவே மனித வாழ்க்கை என்பது இது இரண்டும் கலந்ததுதான். இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. துன்பமும் இருக்கும், இன்பமும் இருக்கும், ஏமாற்றமும் இருக்கும், ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். இது இல்லாம மனித வாழ்க்கை இல்லை என்பதற்காக ஆண்டவர் இயேசு தெளிவாக தமது அன்பு சீடர்களுக்கு என்ன சொல்றாரு, முதல் அறிவுரையாக ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்ப நீங்க தெளிவா இருக்கணும். துன்பத்தை கஷ்டத்தை அல்லது இப்படிப்பட்ட சவால்களை கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த முதல் அறிவுரையை சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு தமது அன்பு சீடர்களை அனுப்புவதற்கு முன்பாக என்ன சொல்றாரு, நீங்கள் எங்கே போனாலும் எப்படி போனாலும் எந்த ரூபத்தில் போனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பணப்பையோ கைத்தடியோ வேறு எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் சொல்லி அறிவுரையை சொல்றார். ஆனா இன்னைக்கு எது இருக்கோ இல்லையோ, செல்போன் இல்லாம வண்டியே ஓடாது, கார் கூட தண்ணியில கூட ஒன்னால் ஓடிடும். ஆனா மனித வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்ணாது, அலைபேசி கைபேசி இல்லைன்னா வண்டியே ஓடாது, சின்ன பையாக நம்ம எடுத்துட்டு போயிடும். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு, இதெல்லாம் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க எதை எடுத்து செல்ல வேண்டும், இறைவனை நம்பி நீங்கள் செல்லுங்கள். அப்படி இறைவனை நம்பி செல்லுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு தமது அன்பு சீடர்களுக்கு இரண்டாவது அறிவுரையை சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு துன்பம் இருக்கும், ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை போல அனுப்புறேன்னு சொல்றாரு. அடுத்து நீங்கள் எந்த வீட்டிற்கு அல்லது எந்த ஊருக்கு அல்லது எந்த நகருக்கு அல்லது எந்த பங்குக்கு அல்லது எங்கே சென்றாலும் நீங்க என்ன சொல்லுங்க, அமைதி உரித்தாகு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பிறந்த உடனே என்ன சொன்னாரு, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி குறித்தாக பூ உலகில் நல் மனத்தோருக்கு அமைதி குறித்தானே சொன்னார். அதே ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, உயிர்த்த உடனேயும் என்ன சொல்றாரு, அமைதி குறித்தாங்கன்னு சொல்றாரு. அது போல நீங்கள் யாரை சந்தித்தாலும் பேசினாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக அப்படின்னு சொல்லுங்க சொல்றார். ஒருவேளை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா என்ன பண்ண சொல்லுங்க, தட்டி விடுங்க அப்படின்னு சொல்றேன், ஊசிய தட்டி விடுங்க, அவங்க ஏத்துக்கல பரவாயில்ல, நீ செய்ய வேண்டிய கடமையை செய், நீங்கள் பயனற்ற ஊழியர்கள் தான், ஆனால் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மக்களுக்கு அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு நமது அன்பு சீடர்களுக்கு சொல்லுவது மட்டுமல்ல, இன்றைய விழா நாயகி மறைபடுக்கும் நாடுகளின் பாதுகாவலி தூய குழந்தை தரசமாலும் அதைத்தான் நமக்கு இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். குழந்தை தரசமா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் மனசுக்கு வர்றது சிறிய வழி. இன்றைய நச்சிரை வாசிக்க கேட்டோம், சிறுவர்களாக நீங்கள் மாற வேண்டும், சிறு வழி, லிட்டில் வே, லிட்டில் வே, சின்ன ஒரு காரியம் செஞ்சா கூட நல்ல மனசோட செய்யுங்க அப்படின்னு தான் குழந்தை தரசமா சொல்றாங்க. இங்கே ஒரு அருமையான வாசகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டு பிக் அப் எ பின் with love and convert a soul அப்படினு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப
ஆனா அதே என்ன சொல்ல, இந்த உலகத்திலிருந்து குண்டூசியை கூட நம்ம எது எடுத்து போக முடியாது. ஆனால் இந்த குழந்தை தரசம் என்ன சொல்றாங்க, டு பிக் அப் எ பின் வித் லவ். ஒரு சின்ன குண்டூசியை என்ன பண்ணுங்க, ஒரு அன்போட எடுத்தீங்கன்னா சாதாரண குண்டுமணி, சாதாரண ஒரு குச்சி, சாதாரண ஒரு குண்டூசி, அது என்ன பண்ணுமா, ஒரு பெரிய ஆன்மாவையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சாதாரண குண்டூசி தான் என்ன பண்றான், இந்த பீடத்துல குத்துறோம். அது போல சாதாரண குண்டூசிக்கே அவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால், மனிதர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவோ அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் குழந்தை தரசமா இந்த சிறிய வழியை கையாளுகிறார். இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், எடுத்த உடனே பெரிய ஆள் ஆயிடணும், எடுத்த உடனே நிறைய கிடைக்கணும், எடுத்த உடனே பெரிய பொறுப்புக்கு வந்துடணும் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இந்த குழந்தை தரசமால் சிறியதிலிருந்து தான் பெரியது, பெரியதிலிருந்து சிறியதல்ல. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கூட சொல்கிறார், நீங்கள் சிறுவர்களாக முதலிலே மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, மிக சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதையே எனக்கும் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த இனிய நாளில் நாம் சிறிய சிறிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் சிறிய சிறிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மை பெரிய அதிகாரியாக மாற்றுவார். அப்படிப்பட்ட நல்ல பணிகளை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு இன்றைய நச்சிலே சொல்வதைப் போல, நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வரும், இறைவனை நம்பி எதையும் செய்வோம், அதே நேரத்திலே அமைதியின் தூதுவர்களாக நாம் மாறி ஆண்டவருடைய நச்சிலையை சிறிய உள்ளத்தோடு, எளிமையான உள்ளத்தோடு, சிறிய வழியிலே நாமும் செய்ய இன்றைய திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமென். Yes, sister.